முதலாவது நமக்குள் ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு தாழ்மையின் சிந்தை தேவை. பழைய பலன், பழைய வாக்குத்தத்தங்கள், பழைய கிருபைகள், பழைய திராட்சரசம், பழைய துருத்தி, இவைகளை வைத்துக்கொண்டு நாம் இந்த பாதையில் இந்த புதிதான இருக்கிற போராட்டங்களை நாம் ஜெயிக்க முடியாது. ஆரம்ப காலங்களில் மண்வெட்டிகள் இல்லாவிட்டால் ஈட்டிகள், கத்திகள், இப்படி தான் வச்சு ஆயுதம் பட்டயங்களை வச்சு தான் அவங்க யுத்தம் பண்ணாங்க. இப்போ அப்படி இல்லையே. அதுபோல நம்முடைய பழைய காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு எல்லாவற்றையும் உதறி தூக்கி எரிந்து விட்டு கத்தாவே ஒரு புதிய பலன் தாரம், ஒரு புதிய சட்டை தாரம், ஒரு புதிய அபிஷேகம் தாரம், ஒரு புதிய வாக்குத்தத்தம் தாரம், புதிய ஜீவனால் என்னை நிரப்போம். ஆமேன். என் பாதைகள் பழசாகவே இருக்கு. நான் அந்த பழைய குப்பையில குட்டையில பழைய தோல்வியிலே பழைய விழுகையில இந்த பாதையிலேயே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமேன். என்னில் வல்லமை பலன் ஒன்றுமில்லை கத்தாவே. நீர் என்னோடு இருந்தால் எனக்கு ஒரு புதிய வழியை காண்பியும், ஒரு புதிய கிருபையை தாரும், ஒரு புதிய பலனை தாரும். ஆமேன். என்னை புதிய மனுஷனாய் மாற்றும். போராடுவோம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பலம் என மிலபலாதியாலாபாலாத் சுவிசேஷம் 15 8-9 வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா? 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனது. நம்மில இருந்தவைகளில் எவைகள் காணாமல் போயிருக்கிறதுன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இயேசு காணாமல் போனதை தேடி வந்தார்னு ஒரு வசனம் இருக்கு. காணாமல் போனதை தேடி வந்தார். வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார்னு இருக்கும். காணாமல் போனதுன்னு இருக்கா? மனுஷன் வந்து காணாமல் போயிட்டான். அவனை இயேசு தேடி கண்டுபிடிக்க பூமியிலே வந்தார். அப்போ நமக்குள்ளிருந்து எவைகள் காணாமல் போயிருக்கு? நம்ம பாட்டுக்கு தொலைஞ்சதெல்லாம் போய் தொலைட்டோம், அது போனா போட்டோம், இது போனா போட்டோம் அப்படின்னு விட்டுற முடியுமா? சுகம் போயிருச்சு, சரி பரவாயில்ல, இப்படி வியாதியாவே தொடரோன்னு சொல்ல முடியுமா? ஆசீர்வாதம் போயிருச்சு, இப்படி தருத்தரத்திலேயே போலான்னு யோசிப்பீங்களா? யோசிங்க. கிருப போயிருச்சு, விழிப்பின் ஆவி போயிருச்சு, ஜப ஆவி போயிருச்சு, முழங்கால் ஜீவியம் போயிடுச்சு, கைகளை உயர்த்துதல் போயிருச்சு, அதிகால ஜபம் போயிருச்சு, நமக்குள்ள இருக்கிற சாந்தம், அமைதி, அன்பு, இளைப்பாறுதல், நிம்மதி இதெல்லாம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி அது போனா போட்டும், இது இருக்குல்ல, இப்படி நம்ம போக முடியுமா? அப்படி ஒன்று ஒன்றா போனால் கடைசியில் என்ன போயிடும்? இன்னும் 10 வெள்ளிக்காசும் போயிடும். யூதர்களுடைய ஒரு பழக்கம், ஒரு பெண்ணை ஒருவன் நியமிக்கும் பொழுது அவளுக்கு கொடுக்குற பரிசம் எவ்வளவு? 10 வெள்ளிக்காசு. யூதர்களுக்குள்ள அப்படி ஒரு முறை இருந்துச்சு. ஒரு பெண்ணை வந்து ஒரு பையனுக்கு நியமிச்சா என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம மோதிரம் போடுற மாதிரி, நம்ம போடுற மாதிரி இல்லை, நம்மளும் போடுறான். அன்னைக்கு பார்த்தேன், ஒன்று ரெண்டு இந்த அறவைக்காடு கால்வைக்காடு பின்மாற்ற ஆவி எங்கள் அம்மா அக்கான்னு போடுறதுக்கு ஆசைன்னா ஏதாவது ஒன்று சொல்லி போட்டுருவான், விட்டுருவோம், அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். ஆனால் யூதர்களில் முறைமை என்னென்னா, ஒரு பெண்ணை ஒருவர் நிச்சயத்து கொண்டால் அதுக்கு அடையாளமாக அவன் என்ன செய்வான்? பல அடையாளங்கள் இருக்கு, அதில் ஒரு அடையாளம் என்னது? 10 வெள்ளிக்காசா தன்னுடைய நினைவாக கொடுக்கறது. அது அந்த பொண்ணு என்ன செஞ்சுக்குவா? இப்போ நம்ம சில பாஸ்டர்ஸ், சில முக்கியமானவங்க எல்லாம் கொடுப்பாங்க, 10 ரூபா கொடுத்து ஜெபிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த அதை எத்தனையோ வருஷம் வச்சுக்கிட்டு இருக்க விசுவாசிகள்லாம் இருக்காங்க. அதுபோல இந்த இது எப்படின்னா, ஒரு பெண்ணை ஒருவன் தனக்கு நியமித்து கொண்டால் அவளை நிச்சயிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக புருஷன் வந்து
அந்த மணமகன் அவ கையில் எதை கொடுத்துருவா? 10 வெள்ளிக்காசு. இப்ப இந்த என்கேஜ்மெண்ட் மோதிரம் தொலைஞ்ச ஒரு பெண்ணு என்ன நினைப்பா? இந்துல இருந்தான என்ன நினைப்பா? ஐயோ சகுனம் சரியில்லை, தொலைஞ்சு போச்சு, ஒரே அவளுக்கு மனவஷ்டம் வருத்தம். அதே போலதான் இந்த 10 வெள்ளிக்காசு ஒரு பெண்ணை நியமித்தவன் கொடுக்கிற காசு. அதுபோல கிறிஸ்து ஓசியா 2 அதிகாரம், உன்னை நித்திய விவாகத்துக்கென்று நான் உன்னை நியமித்துக் கொண்டேன். ஓசியா 2:19, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமுமாய் உண்மையுமாய் உருக்க இறக்கமாய் நியமித்துக் கொள்வேன். அப்படின்னா நம்மளை வந்து அவர் தனக்குன்னு நியமிச்சிட்டார்னா நமக்கு எது கொடுக்கிறாரு? 10 வெள்ளிக்காசு கொடுக்கிறாரு. அது கிருபையா இருக்கலாம், தாளந்துகளா இருக்கலாம், வல்லமையா இருக்கலாம், வரங்களா இருக்கலாம், ஜபாவியா இருக்கலாம், பண உதவியா இருக்கலாம், ஐஸ்வர்யமா இருக்கலாம், ஆஸ்தியா இருக்கலாம், இல்ல நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கலாம், ஒரு முழங்கால் ஆவியை தரலாம், விழிப்பின் ஆவியை தரலாம், இரவு முகலும் முழுவதும் போராடுகிற ஒரு திறப்பின் வாசலின் அனுபவத்தை தரலாம், வேதத்துல ஞானத்தை கொடுக்கலாம், வேதத்தை குறித்து பேச வாக்கு வல்லமைகள் கொடுக்கலாம், அலைந்து திரிந்து பாடுபடக்கூடிய சிந்தை கொடுக்கலாம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளிக்காசு கொடுக்கலாம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளிக்காசு கொடுக்கலாம், இல்லாவிட பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளிக்காசு கொடுக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு தெய்வீகத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபை கொடுக்கலாம், இல்ல சாந்தத்தை கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம், அமைதியை கொடுக்கலாம், இன்னும் எத்தனையோ தெய்வீக சுபாவங்கள் இருக்கு. இதுதான் 10 வெள்ளிக்காசு. இந்த 10 வெள்ளிக்காசுல நம்ம அநேகர் என்ன செய்யறோம்னா, 100 ரூபால 1 ரூபா தொலைஞ்சா சரி தோத்திரம் போட்டும், இருக்கிற 99 ரூபா வச்சுட்டு வண்டி ஓட்டலான் தான் நம்ம ட்ரை பண்றோம். ஆனா அப்படி ஒரு பெண் எடுக்க முடியாது. நித்திய விவாகத்துங்கிற நியமிக்கப்பட்ட ஒரு பெண் 1 வெள்ளிக்காசு தொலைஞ்சா அவ்வளவுதான். சப்போஸ் கல்யாணத்தன்னைக்கு அவன் கேட்கறான்னு நான் கொடுத்த காசை பத்திரமா வச்சிருக்கியான்னா அது எங்கேயோ கிடக்கு. அப்படின்னாலே அவன் புத்தி அவனுக்கு தெரிஞ்சிடும், இது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராத பார்ட்னரு அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். அதை எப்பொழுதும் நம்ம வச்சிருக்கணும், அதுல ஒரு கவனம் இருக்கணும், அதுல ஒரு பொறுப்பு இருக்கணும், அதுல ஒரு உத்தரவாதம் இருக்கணும், அதுல ஒரு உணர்வு இருக்கணும். இங்க இந்த பெண்ணுக்கு எதிர்பாராத விதமா அந்த காசு தொலைஞ்சிருச்சு, காணாமல் போய்விட்டது. அவ உடனே என்ன செஞ்சா தெரியுமா? அவளுக்கு வருத்தம், ஆனா அதே நேரத்துல எப்படியான அதை எடுக்கணும். அவ முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? விளக்கை கொளுத்தினாள். அப்ப இதுவரைக்கும் அவ என்ன செய்யல? விளக்க இதுவரைக்கும் அவ விளக்க என்ன செய்யல? கொளுத்தல. இன்னைக்கு உங்களுடைய அபிஷேகமாகிய அந்த விளக்க நீங்க கொளுத்தணும், கொளுத்தணும். அதுல என்ன இருக்கா? திரி இருக்கா? கருந்திரி வெட்டப்பட்டிருக்கா? சுத்தமா இருக்கா விளக்கு? டக்குன்னு பத்த வச்சா உடனே பத்திர மாதிரி இருக்கா? சில இடத்துல விளக்க கொளுத்துவாங்க மொத்தமா எரியும், சில இடத்துல ஒண்ணுமே எரியாது, செத்து போன மாதிரி மங்கி எரியும். இப்போ ஆண்டவர் உங்களுடைய விளக்க கொளுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், நீங்க விளக்க கொளுத்தணும். 2 பகுதி இருக்கு விளக்க கொளுத்துகிறதுல விஷயத்துல. தேவன் விளக்க ஏற்றுகிறது கொளுத்துறது ஒண்ணு இருக்கு, நாம விளக்க ஏற்றுகிறது ஒரு பகுதி இருக்கு. மத்திய அஞ்சலியா, விளக்கை கொளுத்தி ஒருவனும் மறக்காளால் மூடி வைக்க மாட்டான். விளக்க கொளுத்து, அது நாம கொளுத்துற விளக்கு. வாசிங்க 5:15. விளக்கை கொளுத்தி மறக்காளால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் கொடுக்கும். விளக்க கொளுத்தி மரக்கால மூடி வைக்காம விளக்கு தண்டுல வைக்கணும், அப்ப அது என்ன செய்யும்? எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். சங்கீதக்காரன் சொல்றான், அவனுடைய விளக்கு அணைஞ்சு போன ஒரு நிலவரம், அதனால அவன் கேக்குறான் ஆண்டவர்கிட்ட, நீங்க வந்து என்ன செய்யுங்க? என் விளக்க ஏத்தி விடுங்க. வாசிங்க 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவன் விளக்கை ஏற்றுகிற ஒரு பகுதி இருக்கு. இது வந்து லூக்கால சொல்லப்பட்டது வந்து அந்த பெண்ணை விளக்க கொளுத்தினாள். நீங்களே உங்க விளக்க கொளுத்துங்க. கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, உன் கையில ஒரு அபிஷேக நெருப்பு இருக்கு, அபிஷேகம் என்ன இருக்கு, நல்ல தேவ சமூகத்துல முழங்கால் நீங்க வந்து தயவு செய்து எங்கேயாவது சந்து பந்தா தேடி உட்காரக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. இடம் முன்னால இருக்கா, வந்துகிட்டே இருக்கணும்.
நாற்பது வயசு இருபது வயசுல 22 வயசு 40 வயசு 30 வயசுல எல்லாம் பாட்டி தாத்தா மாதிரி பின்னால போய் அதெல்லாம் பின்மாற்றத்தினுடைய ஒரு சிம்பல். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஒளியலை, நல்லா இருக்கும்போது ஒளியலை, நஷ்டம் அடைஞ்ச பிறகு தான் எங்க என்ன செஞ்சான், ஒளிஞ்சான். நீங்கள் ஒளியக்கூடாது. அதே போல் வந்த உடனே அப்படியே செத்து போன மாதிரி முக்காடை போட்டு கவுந்துடக்கூடாது. மரக்காலில் மூடிடாதீங்க, உங்களை நீங்களே மூடாதீங்க, விளக்கை கொளுத்துங்க, முழங்கால் போடுங்க, ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போராடுங்க, விளக்கை கொளுத்துங்க. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை நீங்க கொண்டு வரணும். ஏன்னா கத்தர் ஏற்கனவே உன் விளக்கை ஏற்றி தான் இங்க வந்த உடனே உன் விளக்கை இணைஞ்சிருக்காரு. கத்தர் சபைக்குள்ள வந்த உடனே, ரட்சிப்புக்குள்ள வந்த உடனே கத்தர் என்ன செய்யறாரு, உன் இருளை வெளிச்சமாக மாற்றி இருக்கிறார். இப்ப நம்ம சூழ்நிலையில விளக்கை அணைச்சிட்டோம், அந்த பெண் வீட்டுல விளக்கு இருக்கு, இப்ப விளக்கை கொளுத்துனா, விளக்கை கொளுத்தின உடனே பற்றுன்னு வீடுலாம் வெளிச்சமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வீட்டை பெருக்கினாள். வீடு யாரு? எபிரேயர் 6:3-10 3:6 எபிரேயர் 3:6 சாரி 3:6 கிறிஸ்துவும் அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம், ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். எபிரேயர் 3:6 அப்படிதானே? அப்ப நாம் தான் வீடு, நம்முடைய வீட்டை பெருக்கணும். அது சுத்தியிருப்பை காண்டிக்கிறது. சும்மா வந்த உடனே ஒரு சிலர் பாருங்க, வந்த உடனே ஓன்னு ஆவியில் நிறைஞ்சு தட்டா புட்டாம்பாங்க, அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. விளக்கு அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகத்துக்குள்ளேயே என்ன இருக்கணும், வீட்டை என்ன செய்யணும், பெருக்கணும், சுத்தியிருக்கணும். நல்ல அபிஷேகம்னா நீ முழங்கால் போட்ட உடனே நல்லா ஆவியில் நிரம்ப வைப்பார். அடுத்து அப்படியே நீ ரிப்பீட் பின்னால் போயிட்டீங்கன்னா அழகாக ஞாபகப்படுத்துவார். இந்த இடத்துல நீ போயிருக்க கூடாது இல்லையா, இந்த இடத்துல நீ நின்றுருக்க கூடாது இல்லை, இந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்க கூடாது இல்லை, இந்த இடத்துல நீ அவசரப்பட்டுட்டு இல்லை, இந்த இடத்துல நீ பேசியிருக்க கூடாது இல்லையா, இதில் தலையிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. இப்படி ஆவியான என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, டீச் பண்ணுவார். நீ இப்படி செஞ்சுட்ட, இப்படி செஞ்சுட்ட பாரு, அதனால எத்தனை பேர் துக்கம், எத்தனை பேருக்கு மன வசத்தம், எத்தனை பேர் துக்கப்பட்டு, இப்படி ஒன்றை சொல்லும் போது நீ ஆட்டோமேட்டிக்காக இல்லாண்டவரே தப்பு தான் போராடி 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 கிளியர் பண்ணிகிட்டே வருவார். வீட்டை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வீட்டை பெருக்கணும். வீட்டை நாம பெருக்கி சுத்திரிக்காட்ட கத்தர் நியாய தீர்ப்பு உண்டாக்குவார். அது ஒரு பெருக்குதல் இருக்கு. தொடப்பத்துக்கு இன்னொரு பேர் என்னது பைபிள்ல? தொடப்பத்துக்கு அர்த்தம் என்ன? பெருக்கிற தொடப்பத்துக்கு பைபிள் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. என்னது? சங்காரம் என்னும் தொடைப்பம். நாம சரியா பெருக்கலன்னா இதெல்லாம் குப்பை மாதிரி இருக்கும். நியாய தீர்ப்பு தான், சங்காரம் தான் வந்து என்ன செய்யும், பெருக்கி எடுக்கும். அப்படி நம்ம போயிடக்கூடாது. சங்காரம் என்னும் துடைப்பத்தை கொண்டு, அப்படி இருக்கு ஒரு வசனம். எங்க இருக்கு? எசேக்கியேலா ஏசாயா 14:23 அதை முள்ளம்பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று. சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்குனா என்ன ஆகுறது? நம்ம வீட்டில் பூந்தொடப்பம் இருக்கு, ஈக்கி தொடப்பம் இருக்கு, என்ன தொடப்பெல்லாமா இருக்கு. ஆனா பைபிள்ல தொடப்பம் இருக்கு என்னது? சங்காரம் என்னும் தொடப்பம். அதுல பெருக்கக்கூடாது. இப்பமே நம்ம கிளியர் பண்ணணும். நம்மளே ஆண்டவரே வீட்டை பெருக்குங்க, ஆண்டவரே 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 ஒரு வெள்ளிக்காசு போயிருச்சே சுவாமி, எனக்கு அந்த பழைய ஜபம் இல்லையே கத்தாவே, அந்த முழங்கால் போட முடியலையே, என்னை பிசாசு பலவீனப்படுத்திட்டானே, எனக்கு இப்போ கையை வைக்க முடியலையே, மற்றவங்களை மாதிரி ஆவில் நிரம்ப முடியலையே, முந்திய மாதிரி தரிசனம் கிடைக்கலையே, முந்திய மாதிரி உங்களுடைய சத்தம் கேட்கலையே, என் காதை அடைச்சிருச்சே சுவாமி, ஆண்டவரே ஏன் சுவாமி என்னோட இப்போ பேசுறது இல்லை, நான் உங்க துக்கப்படுத்திட்டேனா, உங்க சிறுவில் அரைஞ்சிட்டேனா, உங்க வேதனைப்படுத்திட்டேனா, தேவகுமாரனை காலின் கீழே போட்டு மிதிச்சிட்டேனா, உங்க எந்த விதத்தில் தாவி நான் இப்படியே நீங்கள் தேடணும், பெருக்கிக்கிட்டே இருக்கணும். அவள் வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன செய்வா? ஜாக்கிரதையாய் தேடுவாள். லைஃப்ல வந்து எப்பவுமே ஒரு ஜாக்கிரதை இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால இன்னைக்கு நீங்க எல்லாரும் கொஞ்சம் நான் டைம் தரேன், நல்ல தேவசமூகத்தில் நின்று உங்களிலிருந்து என்ன காணாம போயிருச்சு அதுக்கு நீங்க மேல பாத்தீங்கன்னா லூக்கா 15:4 4 உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால்
99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஆடு அது சாந்தம் மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. இயேசுவின் சுபாவம் சத்தமிடாத ஆட்டுக்குட்டி. அவர் சத்தம் வீதியிலே கேட்காது, கூக்குரல் இடவும் மாட்டார், சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். அவருக்கு பேரு சத்தமிடாத ஆட்டுக்குட்டி. இன்னொரு இடத்துல என்ன ஆட்டுக்குட்டி? சாதுவான ஆட்டுக்குட்டி. சத்தமும் போட மாட்டாரு, ரொம்ப சாதுவா இருப்பாரு. நம்ம சொல்லுவோம் சாது மிரண்டால்னு, அது மிரளவே மாட்டார் அவரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாது மிரண்டால் என்ன செய்யாது, காடு கொல்லாதுன்னு. ஆனா இயேசு வந்து சாது தான், ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு, மிரள மாட்டாரு. வாசிங்க ஏசையால சத்தமிடாத ஆட்டுக்குட்டி, இறைமையில ஏசைக்கு இல்லையா சாதுவான ஆட்டுக்குட்டி. இறைமையா 11:19 இறைமையா 11:19 நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல. சாதுவான ஆட்டுக்குட்டி. அடுத்து ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் சத்தமிடாது இருக்கிறார். இது தொலைஞ்சு போயிடுச்சு. எப்படி இருக்கும், ஒரு சாந்தமான ஒரு புத்தி, அமைதலான புத்தி, மனத்தாழ்மையான தன்மை, சாதுவான தன்மை, சத்தமிடாத தன்மை எல்லாம் இப்ப போய் இப்போ குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் தள்ளு புல்லுன்னு விழுந்து கத்தி ஆய் பூயினா அராஜகத்துக்கு வந்துட்டோம். காரணம் எது தொலைஞ்சிருச்சு, எது தொலைஞ்சிருச்சு, ஆடு தொலைஞ்சிருச்சு. கிறிஸ்துவின் அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ண அது போயிடுச்சு. அடுத்து லூக்கா 15 ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள், ஒருவன் இளையவன் ஒருவன் மூத்தவன். எப்படி இருக்கும், லூக்கா 15:32 உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அவன் தகப்பனை விட்டு வெளியே போனது, அந்த பைபிள் என்ன சொல்லுது, தன் ஆஸ்தியை கெடுத்து அழிச்சு தன் ஜீவியத்தை கெடுத்ததுக்கு பதில் வேதம் சொல்லுகிற அர்த்தம் என்ன, காணாமல் ஒரு அர்த்தம் மரித்தான், இன்னொரு அர்த்தம் காணாமல் போனான், இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டான். இது ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது. குமாரன் அப்படிங்கிறது என்னது, ஜெய ஜீவியம். இளையவன், இளையவன் யாரு, குணசாலியும் கூடாரவாசியுமானவன். அவனுடைய இன்னைக்கு குணசாலி தன்மையும் போயிடுச்சு, கூடாரவாசியும் போயிடுச்சு, ஜெய ஜீவியமும் போயிடுச்சு. எதுலெல்லாம் நம்ம ஜெயிச்சிருந்தோமோ இப்ப அதெல்லாம் தோத்துட்டு வரோம். எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்து 1 சாமுவேல்ல கழுதை காணாமல் போயிடுச்சு. இப்படி ரொம்ப இருக்கு, அது ஒரு பைபிள் ஸ்டடி, நான் பைபிள் ஸ்டடிக்கு போக விரும்பல. கழுதை காணாம போய் சவுல் அதை தேடி போனான். கழுதை சுமக்கும் தன்மை, பாடுபடும் தன்மை. இன்னைக்கு நமக்கு சுமக்க முடியல, ஒரு ஆளை பேர் பண்ண முடியல, ஒரு சின்ன பிரச்சனையை நம்மளால தாங்க முடியல, ஒரு சிறிய காரியத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்ம இன்னைக்கு அந்த நிலவரத்துக்கு வந்துட்டோம். ஆனா அபிஷேகம் ஊற்றும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு சாமுவேல், கழுதை கழுதை என்ன செஞ்சது, அகப்பட்டதே. வாசிங்க 1 சாமுவேல் 9:20 மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. அவைகள் அகப்பட்டது. மூணு நாளைக்கு முன்னால கழுதை போயிடுச்சா, சுபாவம் போயிடுச்சா, சுமக்கிற சுபாவம் 3 மாசத்துக்கு முன்னால போயிடுச்சா, 3 வருஷத்துக்கு முன்னாலே போயிடுச்சா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம். எது உங்கள்கிட்ட இருந்து காணாம போயிருச்சு? கர்த்தர் நம்மை இந்த மார்க்கத்தில் தன்னுடைய நித்திய விவாகத்திற்கு நம்மை நியமித்து கொண்ட போது நமக்கு கொடுத்த அந்த 10 வெள்ளிக்காசில் எல்லா காசும் இருக்கா? விளக்க கொளுத்துங்க, வீட்டை பெருக்குங்கள், தேடி கண்டுபிடிங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார்.
காணாமல் போன இஸ்ரவேலரை தேடி இயேசு வந்தார். தேடுங்கள், எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படிவோம். கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ள நான் சொன்ன பாயிண்ட்ல ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருந்தால், உணர்த்தி இருந்தால், எதை இழந்திருக்கீங்களோ அதை பெற்றுக்கொள்ள விளக்கை கொளுத்துங்கள், வீட்டை பெருக்குங்கள். அது கிடைக்காமல் நீங்கள் திரும்பி செல்லாதிருங்கள். அது கிருபியா இருக்கலாம், பலனா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஜெய ஜீவியமா இருக்கலாம், சாந்தமா இருக்கலாம், சாதுவான தன்மையா இருக்கலாம், சத்தமிடாத தன்மையா இருக்கலாம், மனத்தாழ்மையின் ஜீவியமா இருக்கலாம், தேவன் கொடுத்த தாளந்துகள் வரங்கள் வல்லமைகளாக இருக்கலாம், கத்தர் கொடுத்த சுகம் பலன் ஆரோக்கியமா இருக்கலாம், சுமக்கும் தன்மையாக இருக்கலாம். இயேசுவை சுமக்கும் தன்மை அது தொலைந்து போய்விட்டது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் தன்மை காணாமல் போய்விட்டது. அபிஷேகம் கிடைத்த போது கொடுக்கிற வார்த்தை அது அகப்பட்டது. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய கவனத்தை நீங்கள் அந்த காணாமல் போன வெள்ளிக்காசு மேலையும், காணாமல் போன ஆட்டின் மேலையும், காணாமல் போன அந்த இளைய குமாரன் ஜெயஜீவியத்தின் மேலையும், காணாமல் போன சுமக்கும் தன்மையின் மேலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். முடிந்தால் கண்களை மூடுங்கள், முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். உங்கள் இருதயம் குத்தப்பட்டால் நொறுங்கி அழுங்கள். சில நிமிடங்கள் தேவனுடைய பாதத்தில் விழுவோம். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய விளக்கை கொளுத்துங்கள் பெரியமானவர்களே. ஆவியானவருடைய உதவியோடு தேடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் முன்பாக நான் உணரும் பொழுது எனக்குள்ள நான் காணாமல் போன சில தன்மைகளை உணர்கிறேன். உணர்ந்தால் தானே கண்டுபிடிக்கிறதுக்கு, தான் எதை தொலைத்தோம் என்பது உணர்ந்தால்தான் நாம் தேடி கண்டுபிடிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நம்ம போயிட்டே இருப்போம், இருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக நீங்கள் எதை தொலைத்திருக்கிறீர்கள், எது உங்களை விட்டு காணாமல் போய்விட்டது, அப்படி காணாமல் போனதுக்காக நீங்கள் மனஸ்தாபப்பட்டால் எழும்பி அறிக்கையிடலாம். இருதயம் குத்தப்பட்டு வேதனையோடு சுமக்கும் தன்மையை இழந்து விட்டேன், மற்றவர்களை சுமக்கும் தன்மையும் போய்விட்டது, இயேசுவை சுமக்கும் தன்மையும் போய்விட்டது, ஜெயஜீவியம் நஷ்டப்பட்டு போய்விட்டது, பரிசுத்தம் பிரதிஷ்டை நஷ்டப்பட்டு விட்டது. சமீப காலமாக தேவன் விரும்புகிற அந்த தெய்வீக வாழ்க்கை நான் கேர்லெஸ்ஸாக விட்டுவிட்டேன், ஜாக்கிரதை இல்லாமல் விட்டுவிட்டேன். பிசாசின் கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறதோ இல்லையோ, தேவனுடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. உன் இருதயம் சமீப காலமாக உடைகிறதில்லை, உன் இருதயம் சமீப காலமாக கடினப்பட்டுக் கொண்டே வருகிறது. சமீப காலமாக உன்னுடைய ஐக்கியம் தேவனுக்கு பிரியமாயிருக்கவில்லை. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது, உன்னை இழந்து போக தேவன் விரும்பவில்லை. விழுந்து போன தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் உனக்கு கை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஒரு 10-15 நிமிடம் உங்களுடைய விளக்கு எரியட்டும், உங்களுக்குள்ளே ஆவியானவர் சுத்தியிருப்பை உண்டு பண்ணட்டும், இழந்து போனது உங்கள் கையிலே சிக்கட்டும். ஆமென், அபிஷேகத்தின் விளக்கை கொளுத்துங்கள். உன் இருள் வெளிச்சமாய் மாறுவதாக. அவியானவரே உம்மை போலவே, ஓ தேடுமே உம்மை போலவே,
நாம் காணாமல் போனதை உணரவும் ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கவும் கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் ஆவியின் மூலமாய் வல்லமையின் மூலமாய் இரக்கத்தினாலே கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மெய்யாகவே கர்த்தர் எனக்கு நான் தொலைத்ததை வெளிப்படுத்தினார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட தேவனதை நமக்கு கண்டறைய உதவி செய்தார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இழந்து போனதை பெற்றுக் கொண்டவர்களை சந்திக்க இயேசு வரப்போகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.